எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 19 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்ச் 20 தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த இயர் மே வரைக்கும் இதில் வந்து கவர் பண்ணுவோம் கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 250. வித் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி PDFஓட உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 550. ஸோ இது எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு பே பண்ண ரிசல்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும். டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் PDF ரெண்டுமே கொடுப்போம். முதல் கேள்வி, தெலுங்கானா மாநிலத்தின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக இருக்காரு. ஸோ இப்போ தெலுங்கானா மாநிலத்துக்கான கூடுதல் பொறுப்பும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ பொறுப்பு ஆளுநர் அப்படின்னா தற்காலிகமாக அந்த பதவியில் அவங்க இருப்பாங்க. ஸோ நிரந்தரமாக ஒருத்தவங்களை நியமிப்பாங்க, அது வரைக்கும் இவங்க தற்காலிகமாக கூடுதல் பொறுப்பு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இங்கே ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இப்போது தெலுங்கானா மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாங்க. ஸோ அதையடுத்து இப்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநர் மற்றும் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தை பற்றி பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் எதுனா ராஞ்சி. முதலமைச்சராக இப்போ இருப்பவர் யார்னா சம்பை சோரன். ஸோ இது சமீபத்தில் பார்த்துருப்போம். அடுத்து தெலுங்கானா, தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் யார்னா ரேவந்த் ரெட்டி அவர்கள். கேபிட்டல் தலைநகரம் எதுனா ஹைதராபாத். நெக்ஸ்ட் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துடைய கேபிட்டல் புதுச்சேரி மற்றும் சிஎம் முதலமைச்சர் யார்னா என் ரங்கசாமி அவர்கள். அடுத்த ரீசன் நியூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லோக்பால் அமைப்போட புதிய தலைவராக ஏஎம் கான்வில்கர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. லோக்பால் அப்படிங்கிறது ஊழல் சார்ந்த நடவடிக்கைகள், அதாவது பார்த்தீங்கன்னா பிரதமர், மத்திய அமைச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் இவங்க தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய அமைப்பு தான் லோக்பால். அடுத்து தமிழக மாநில தேர்தல் ஆணையராக இப்போது ஜோதி நிர்மலாசாமி அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஹரியானா மாநிலத்துடைய முதலமைச்சராக நயாப் சிங் சைனி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. உங்களுக்கான கேள்வி, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு. ஸோ அந்த ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் யார் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இரண்டாவது கேள்வி, டைகர் ட்ரைம்ப் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பேரிடர் நிவாரண பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா மற்றும் அமெரிக்கா. ஸோ டைகர் ட்ரைம்ப் அப்படிங்கிற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு பேரிடர் நிவாரண பயிற்சி. கவனிங்க, டைகர் ட்ரையம்ப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு பேரிடர் நிவாரண பயிற்சி. அதாவது என்ன, இப்போது இயற்கை பேரிடர்கள், வெள்ளம் வருது, நிலநடுக்கம் ஏற்படுது, இந்த மாதிரி டைமில் மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளுக்காக இந்த ரெண்டு நாடுகளோட ஆயுதப்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த கூட்டு பேரிடர் நிவாரண பயிற்சியானது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது. ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த பயிற்சியோட பேர் என்னென்னா டைகர் ட்ரையம்ப். இந்த பேரில் தான் இந்த கூட்டு பேரிடர் நிவாரண பயிற்சியானது மேற்கொள்ளப்படுது. நெக்ஸ்ட்டு ரீசன் நியூஸ், நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் லமிட்டியே 2024. லமிட்டி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மீனிங் கூட சொல்லிப்போம். ஸோ லமிட்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் செஷல்ஸ் நாட்டுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. அடுத்து போங்கோ சாகர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ், அதாவது வங்கதேச நாட்டுக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி. அடுத்து வஜ்ரப்பிரகார் அப்படிங்கிறது சிறப்பு படை பயிற்சி. இந்தியா அமெரிக்கா இடையிலான சிறப்பு படை பயிற்சி தான் வஜ்ரப்பிரகார். அடுத்து ஆஸ்ட்ராஹிந்த் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி. சூரிய கிரண் அப்படிங்கிறதும் இராணுவ பயிற்சி தான். இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி தான் சூரிய கிரண். மூன்றாவது கேள்வி, இந்தியன் வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கார்லோஸ் அல்கராஸ். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரரான கார்லோஸ் அல்கராஸ் தான் இப்போ சமீபத்தில் நடைபெற்ற இந்தியன் வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. இந்தியன் வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியானது இப்போ சமீபத்தில் நடைபெற்றது எங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்றது.
இந்த போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் உலகின் இரண்டாம் நிலை வீரர், அதாவது உலக தரவரிசையில் டென்னிஸ் வீரர்களுக்கான தரவரிசையில் இவர் இரண்டாவது இடத்துல இருக்கார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர் டேனியல் மெட்வதேவை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கார். யார்? கார்லோஸ் அல்கராஸ் வந்து சாம்பியனாக இருக்கார். ஸோ இது இவருடைய கெரியரில் வென்ற பதிமூன்றாவது பட்டம். நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், ஸோ ஆஸ்திரேலிய ஓப்பன் இந்த வருஷம் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர், இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் வந்து சாம்பியனாக இருக்காரு. இது இவர் வென்ற முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம். அடுத்த பிரிஸ்பெயின் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் கிரிகோர் டிமிட்ரோ வந்து சாம்பியனாக இருக்காரு. ஆஸ்திரேலிய ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, அடுத்து ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை வந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து டல்லாஸ் ஓப்பன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில் டாமி பால் வந்து சாம்பியனாக இருக்காரு. அடுத்த நான்காவது கேள்வி, இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, இகா ஸ்வியாடக். ஸோ இகா ஸ்வியாடக் தான் இப்போ அதே போட்டி இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியனாக இருக்காங்க. கவனிங்க, இப்போ அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடக் வந்து கிரீஸ் வீராங்கனை மரியா சகாரியை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க வென்ற 19வது கெரியர் பட்டம். அடுத்த ரீசன் நியூஸ் ஆஸ்திரேலிய ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து முபாதலா ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் கஜகஸ்தான் வீராங்கனை எலனா ரைபாகினா சாம்பியனாக இருக்காங்க. ஐந்தாவது கேள்வி, எந்த மாநிலத்தின் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தெலுங்கானா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம், தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் பதவியை வந்து இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நம்ம தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்தாங்க, தமிழக மாநில பாஜக தலைவராக இருந்தாங்க. ஸோ அதையடுத்து 2019 தெலுங்கானா மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் 2021 புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பொறுப்புகளையுமே ராஜினாமா செய்வதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம், ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் ராஜினாமா செய்ய விரும்பினால் அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் ஆளுநர் சார்ந்த அரசியலமைப்பு சட்ட விதிகள் பார்க்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 152 162 வரைக்கும் ஆளுநர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சட்டவீதி 153 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டவீதி 154 நிர்வாக அதிகாரமானது ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. அடுத்த சட்டவீதி 155 பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. அடுத்த சட்டவீதி 156 பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து அந்த பதவியிலேருந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னா அதுக்கான கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கணும். அடுத்து சட்டவீதி 157 பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள், அதாவது 35 நிரம்பி இருக்கணும், அடுத்து இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்த மாதிரியான தகுதிகளை குறிப்பிடுவது தான் சட்டவீதி 157. ஐந்தாவது கேள்வி, பொண்ணுக்கு வீங்கி என்பது டேஷ் தொற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி, வைரஸ் தொற்று. ஸோ பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது ஒரு வைரஸ் தொற்று. கவனிங்க, பொண்ணுக்கு வீங்கி இது பார்த்தீங்கன்னா மம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய வைரஸ் மூலமாக இது வந்து ஏற்படுது. ஸோ இந்த பொண்ணுக்கு வீங்கியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதுகள் தாடைக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வீக்கம் காணப்படும், அடுத்து உமிழ்நீர் சுரப்பிகளில் வீக்கம் ஏற்படும், கடுமையான வலி மற்றும் காய்ச்சல் அவங்களுக்கு ஏற்படும். அடுத்த அறிகுறிகள், இந்த நோயோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, பசிக்காது, அடுத்து கன்னங்கள் வீங்குறது, சோர்வாக இருக்கும், இதெல்லாம் வந்து அறிகுறிகள், பொண்ணுக்கு வீங்கி நோயோட அறிகுறிகள். இது எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த நோயால் பாதிக்கிறவங்க இருமுறது, தும்புறது, சளி, உமிழ்நீர் திவலைகள் மூலமாக மற்றவங்களுக்கு இந்த நோய் பரவுது. ஸோ இந்த நோய் பரவிய 14 அதுக்கான அறிகுறிகள் வந்து தென்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆறாவது கேள்வி, உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் அறிவியல் திட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஎஸ் சந்திரசேகர். ஸோ இப்போது டிஎஸ் சந்திரசேகர் அவர்கள் தான் உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்போட அறிவியல் திட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காரு. கவனிங்க, உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இதில் 119 மருத்துவ அமைப்புகள் வந்து இருக்குது.
இப்போ இந்த உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்போட அறிவியல் திட்ட உறுப்பினராக டி எஸ் சந்திரசேகர் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஆற்றிய மருத்துவ சேவைக்காக மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கு. அடுத்த சமீபத்தில் கூட அமெரிக்காவின் கிறிஸ்டல் விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றி வராரு. ஏழாவது கேள்வி, வந்தே பாரத் ரயில்களுக்கான ரயில் பெட்டிகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியில் தான் இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கான ரயில் பெட்டிகளானது தயாரிக்கப்படுது. இதேக்கடையே நமக்கு ரெண்டு வயசில் பார்த்துருப்போம். இப்போ எதுக்காக எகைன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது ஒரே வருஷத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில் பெட்டி தொழிற்சாலைகள்லேயே ஒரே வருஷத்தில் 1000 ரயில் பெட்டிகளை தயாரித்து சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் வந்து சாதனை படைச்சிருக்கு. ஸோ இந்த சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில்கள், மின்சார ரயில்கள், நெடுந்தொலைவு மின்சார ரயில்கள், தானியங்கி ஆய்வு ரயில்களுக்கான பெட்டிகளானது தயாரிக்கப்படுது. எட்டாவது கேள்வி, உலகளாவிய மறுசுழற்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 18. ஸோ ஆண்டுதோறும் மார்ச் 18 தான் உலகளாவிய மறுசுழற்சி தினம் அதாவது குளோபல் ரீசைக்ளிங் டேவானது அனுசரிக்கப்படுகிறது. குளோபல் ரீசைக்ளிங் டே அதாவது உலகளாவிய மறுசுழற்சி தினம். மறுசுழற்சினா என்ன? நம்ம பயன்படுத்திய பொருட்களை மறுபடியும் பயன்படுத்தும் வகையில் மீள் உருவாக்கம் செய்கிறதா மறுசுழற்சி. ஸோ இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுறது தவிர்க்கப்படுது. இந்த மறுசுழற்சி தினம் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் மார்ச் 18 அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா ரீசைக்ளிங் ஹீரோஸ் அப்படிங்கிறதா தீம். நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, தெலுங்கானா மாநிலத்தின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிபி ராதாகிருஷ்ணன். இரண்டாவது கேள்வி, டைகர் ட்ரையம்ப் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு பேரிடர் நிவாரண பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் அமெரிக்கா. மூன்றாவது கேள்வி, இந்தியன் வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கார்லோஸ் அல்கராஸ். நான்காவது கேள்வி, இந்தியன் வேல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி இகாஸ் வியாடக். ஐந்தாவது கேள்வி, எந்த மாநிலத்தின் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெலுங்கானா. ஐந்தாவது கேள்வி, பொண்ணுக்கு வீங்கு என்பது டேஷ் தொற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி வைரஸ் தொற்று. ஆறாவது கேள்வி, உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் அறிவியல் திட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி டி எஸ் சந்திரசேகர். ஏழாவது கேள்வி, வந்தே பாரத் ரயில்களுக்கான ரயில் பெட்டிகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. எட்டாவது கேள்வி, உலகளாவிய மறுசுழற்சி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மார்ச் 18. ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.